ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவாளை தரிசனம் பண்ண ஒரு பையன் வந்திருந்தான். அந்த பையனுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் 15-16 வயசு தான் இருக்கும். பாவம், தாங்க முடியாத தலைவலியில் அவஸ்தப்பட்டான். டாக்டர்கள், வைத்தியம் இதெல்லாம் ஒரு பக்கம், அது பாட்டுக்கு போயின்னு இருந்தாலும் அவனுக்கு பேரிடியா ஞாபக சக்தியும் குறைஞ்சின்றே வந்தது. சோதனை காலத்துலேயும் ஒரு நல்ல காலம், ஞாபகம் நன்றாக இருக்கும்போதே அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு ஒரு ஆழ்வார் பாடினார். அந்த மாதிரி பெரியவா கிட்ட வந்து கண்ணீர் விட்டான். எனக்கு தலைவலி தாங்க முடியல பெரியவா, அதோட மறதி ரொம்ப இருக்குது, பாடத்தை ஞாபகம் வச்சுக்கவே முடியல, பெரியவா தான் காப்பாற்றணும்னு அழுதான். நான் வைத்திய சாஸ்திரம் படித்ததில்லடா குழந்த, வேதாந்த சாஸ்திரம்தான் படிச்சிருக்கேன். பையன் நகர்ற மாதிரி இல்லை, பெரியவா கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்காமல் போகிறதாகவும் இல்லை. அதுக்கு மேலே அவனை சோதிக்க பெரியவா விரும்பலை. அதனால் அவன்கிட்ட, சரி நான் சொல்கிற வைத்தியம் ரொம்ப கடுமையாக இருக்குமேப்பா, உன்னால் பண்ண முடியாதேடா குழந்த அப்படின்னார். அப்படியெல்லாம் இல்லை பெரியவா, உங்கள் வார்த்தைப்படி கட்டாயம் நடந்துக்கிறேன். பெரியவா வழி சொல்ல போகிறாருங்கிற நம்பிக்கையில் பையனோட முகம் பிரகாசமாயிடுத்து. ரொம்ப சந்தோஷம். அந்த காலத்தில் முகத்தல் அளவைன்னு ஒரு கணக்கு உண்டு. அதுபடி 4 பெரிய படியில் அரிசி, கோதுமை மாதிரி ஏதாவது ஒரு தானியத்தை அளந்து ஒரு பையில் கட்டி சபரிமலைக்கு இருமுடி கட்டின்ட்டு போகிறவாளை பார்த்துருக்கியோ, அந்த மாதிரி அந்த தானியத்தை உன்னோட தலையில் வச்சுட்டு தினமும் 1 மைல் தொலைவு நடக்கணும். செய்வியா? உன்னால் முடியுமா? கட்டாயம் நடக்கிறேன் பெரியவா. இரு இரு, இன்னும் நான் முழுக்க சொல்லி முடிக்கலை. 1 மைல் தொலைவு நடக்கிறச்சே யார்கிட்டையும் 1 வார்த்தை கூட பேசப்படாது. சிவநாமாவோ ராமநாமாவோ சொல்லிட்டுருக்கணும். அந்த தானியத்தை அன்னன்னைக்கு ஏதாவது சிவன் கோவிலுக்கோ, பெருமாள் கோவிலுக்கோ, கிராம தேவதை கோவிலுக்கோ, எதுவானாலும் சரி கொடுத்துடணும். இல்லைன்னா யாராவது ஒரு ஏழைக்கு அதை கொடுத்துடணும். இந்த மாதிரி 11 நாள் பண்ணினேன்னா உன்னோட தலைவலி போயிடும், ஞாபக சக்தியும் நன்னா வந்துடும் அப்படின்னு சொன்னார். பையனுக்கு ஒரே சந்தோஷம். நிச்சயம் நீங்கள் சொன்னபடி பண்ணுறேன் பெரியவா, விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போனான். பெரியவாளோட அனுகிரகம் வேலை செய்ய ஆரம்பிச்சதுனால அவர் சொன்ன எதையும் மறக்காமல் ஞாபகம் வச்சுட்டு பண்ணினான். ஒரே வாரத்தில் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தான். அழுதுண்டில்ல, சிரிச்ச முகத்தோடு வந்தான். பெரியவா, என் தலைவலி போயிடுத்து. டாக்டர் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டா. என்ன மருந்து சாப்பிட்டேன்னு கேட்டா. பெரியவா பண்ண சொன்னதை சொன்னேன். தலையில் ஏதோ நரம்பு பசகியிருந்துக்கும், தானியத்தோட வெயிட் ஏறினதும் அது சரியாகி இருக்கும்னு சொன்னான். இன்னும் பாக்கி இருக்கிறதையும் பண்ணிடுறேன் பெரியவா. அவன் சொன்னதை சிரிச்சுட்டே கேட்டுட்டு பிரசாதம் கொடுத்து அனுப்பினார். உண்மைதான், பெரியவாளோட அனுகிரக பாரம் தாங்காமல் பிசகின நரம்பு சரியாயிடுத்து. பெரியவாளோட கருணைக்கு எல்லையே இல்லை. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.